அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எத்தனையோ தேர்வுக்கான முடிவுகளை நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும், இன்றைக்கு அறிவிக்கப்படுகின்ற இந்த தேர்வு முடிவு என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று சொல்வதை காட்டிலும், ஒரு தமிழனாக பெருமை அளிக்கக்கூடிய ஒரு தேர்வு முடிவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்த அறிவிப்புகளில் ஒன்றான தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு என்கின்ற இந்த தேர்வின் மூலமாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தமிழ்மொழியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் இலக்கணங்களின் மீதும் அவர்களை பற்றடைய செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வகையில்தான் இந்த தேர்வு கடந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிந்திருக்கின்றது. இதில் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஏறத்தாழ 118,000 பேருக்கு மேலாகவும், அரசு உதவி பெறும் மாணவ செல்வங்கள் ஏறத்தாழ 54,000 மேற்பட்ட மாணவ செல்வங்களும், தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏறத்தாழ 78,000 மாணவ செல்வங்களும், ஏறத்தாழ 250,000 மாணவ செல்வங்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணனுடைய அந்த அறிவிப்பு என்பது இது போன்ற தேர்வுகள் மூலமாக தமிழ் மொழியின் மீதான அந்த சிறப்பை இந்த வயதிலே நம்முடைய மாணவ செல்வங்களுடைய மனதில் பதிய வைக்கின்ற அளவிற்கு, இதிலிருந்து 1,500 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு மாதம் மாதம் 1,500 ரூபாய் வீதம் என்கின்ற அந்த ஊக்கத்தொகையை 2 வருடங்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ் வளர்ச்சியின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பின்படி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள், ஏற்கனவே நாங்கள் அவரிடம் திருநெல்வேலியில் நடந்த கொருணை இலக்கிய திருவிழா, அதன் மூலமாக பல இலக்கியவாதிகளை சாகித்ய அகாடமியை பெற்றிருக்கின்ற எழுத்தாளர்களெல்லாம் வரவழைத்து அதற்கான அந்த நிகழ்வை தொடங்கும் பொழுதும் அண்ணனிடம் சொல்லிவிட்டு நாங்கள் அதை தொடங்கினோம். ஏனென்றால் கொருணை என்று வரும்பொழுது அண்ணன் தங்கம் தென்னரசு அண்ணன் அவர்களை விட்டுவிட்டு அதை பற்றி பேசவோ எழுதவோ முடியாது. அந்த அளவிற்கு அதன் மீது அதிக நம்பிக்கையும் அந்த வேலைப்பாடுகளிலே அதிகமான நாட்டத்தையும் ஈடுபாடையும் கொண்டவர் அண்ணன் அமைச்சர் அவர்கள். ஆக அந்த வழியில் இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய அந்த பெருமையை பறைசாற்றும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு சொன்னது தான், இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை தமிழகத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும், அதற்கு முதல் நிகழ்வாக பொருணை இலக்கிய விழா நம்முடைய அன்னை மடியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். அப்படி தமிழ்நாட்டிற்கும் தமிழனருக்கும் பெருமை தேடி தருகின்ற, தமிழ் மொழிக்கும் பெருமை தேடி தருகின்ற இந்த தேர்வினுடைய முடிவுகளை நம்முடைய ஏற்கனவே இருக்கிற நம்முடைய வெப்சைட்டில் இருக்கின்ற dge.tn.gov.in அப்படிங்கிறதுல போய் அந்த குழந்தைகள் பார்த்துக்கொள்ளலாம். அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் யூசர் நேம் பாஸ்வேர்டாக போட்டு பார்க்கும்போது அவர் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்கான அந்த பட்டியல், யார் யாரெல்லாம் ஊக்கத்தொகை பெறுவார்கள் என்கின்ற அந்த லிஸ்ட்டும் அதில் நாங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவி அபிநயா என்கின்ற மாணவி, நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கின்ற மாணவி, 197 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஏறத்தாழ இந்த 1,500 மாணவ செல்வங்கள் தேர்வு செய்யப்பட்டதில் அதிகப்படியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அது பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆக அந்த வகையில் இந்த தேர்வினுடைய முடிவுகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி துறையை சார்ந்திருக்கின்ற, ஏன்னா நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்தி கொடுத்துருக்கோம், நாங்கள் இருந்தாலும் அதற்கான அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணி சொன்னது, இந்த மாதிரி ஒரு தேர்வு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தது தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்திருக்கிற நான் அமைச்சர்களும் அவருடைய உயர் அதிகாரிகளும் தான். ஆக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, எங்களுடைய பணி என்பது தேர்வை நடத்தி முடித்து அதற்கான ரிசல்ட் இன்றைக்கு வெளியிடுகின்ற பணி, அந்த பணியை இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக இன்றைக்கு அதை நாங்கள் செய்கின்றோம். ஆக நீங்களும் இதை நல்ல விதத்தில் மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
நாம் ஒவ்வொருவரும் தமிழனாக தமிழின மக்களாக தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக பெருமைப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். நன்றி. எனக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் செய்யணும்னு கேட்குறதை நான் வழக்கமாக வைத்திருக்கோம். குறிப்பாக ஏஆர் ரகுமான் அவர்களை என்னை சந்திக்கும் போது கூட சொன்னேன், சார் நீங்கள் ஏதோ தனியாக கிளாஸ்லாம் வச்சுருக்கதா நடத்துகிறதா நான் கேள்விப்பட்டேன், அல்ல எங்களை அரசு பள்ளியை சந்திருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குன்னு சொன்னால், இல்லை சார் நாங்கள் நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதுக்கான அந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு சொன்னால் அதுக்குள்ளபடி எனக்கு அது ஹாப்பியாக இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அங்கே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை போய் பார்த்தோம். அங்கே டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு எம்ப்ளாயி அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கு சென்று ஒரு ஃபீல்டில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஜாவா அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுங்க, நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக அதை என்னால் பார்க்க முடியுது. நான் கண்கூடாக அவர்கள் பாடம் நடத்துறதெல்லாம் பார்த்தேன். நான் இதே போன்ற ஒரு நிலையை நீங்கள் வந்து எங்களுடைய பள்ளி மாணவர்களும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வெறுமனே நீங்கள் பாடம் நடத்தி விட்டு போவதை காட்டிலும் உங்களுடைய மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபிகேட் கிடச்சிச்சின்னா எங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் அது ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போதுங்கிறத அந்த கருத்தையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை என்னென்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொண்டு வரேன் சொல்லியிருக்காங்க. ஆக எங்கே சென்றாலும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாம் இன்னும் அதிகமாக ஒன்று கூட கொடுக்க முடியாதா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் தான் நாங்கள். கண்டிப்பாக இது நல்லபடியாக வெற்றிகரமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.